சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் அப்படின்னோட இப்ப எதுக்கு தேங்க்ஸ், எல்லாரும் ஒண்ணு பண்றாங்க இவங்களும் அதே மாதிரி பண்றாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா வந்து இல்ல. தேங்க்ஸ் சொல்றதுக்கும் கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. சோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நார்மலா சினிமால வந்து சக்சஸ் சொல்லணும் இல்ல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த படம் வந்து பெருசா காசு சம்பாதிச்சிருக்கணும், அந்த காசோட ஈக்குவேட் பண்ணி தான் சக்சஸ் எப்பவுமே வரும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் அது ஒரு பரவலான கருத்தா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வீட்டுல விசேஷம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல நிறைய காசு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிற ஒரு லாபகரமான படம், அது வந்து நாங்க வந்து ஃபேக்டாவே சொல்றோம். பிஃபோர் ஐ கெட் இட் டு டீடைல்ஸ் அது எப்படி அப்படின்றது முன்னாடி, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல நான் சொல்றது ஒரு 2-2.5 வருஷத்துல வந்து சினிமா பிசினஸா வந்து நிறைய மாறி இருக்கு. அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்கேஜி நாங்க வந்து பிப்ரவரி 2019 பிப்ரவரி ரிலீஸ் பண்ணோம் 22ஆம் தேதி. சோ அந்த டைம்ல இந்த ஓடிடி எல்லாம் பெரிய ஒரு பூம் வராத டைம். சோ அந்த டைம்ல வெறும் தியேட்டரிக்கல் ஷேர் மற்றும் சாட்டலைட் ரைட்ஸ் மூலியமாவே ஆடியன்ஸ்ல ரொம்ப பிடிச்சு அவங்க கொடுத்த வரவேற்புனால அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு ஹிட் படமா எங்களுக்கு முதல் படமே எங்களோட முயற்சி எங்க டீம் கிட்ட அமைஞ்சது. அண்ட் அடுத்ததான் நாங்க பண்ணது வந்து 2020 நவம்பர் 14 மூக்குத்தி அம்மன் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பீக் பேண்டமிக் டைம்ல ஓடிடி வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அகெய்ன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோட சேர்ந்து ப்ரொடியூசருக்கும் 100% மேலேயே வந்து அதுல பயங்கரமான ப்ராஃபிட் கிடைச்சது. ஒரு பெரிய ஹிட் படமா, படம் எடுத்தவங்களுக்கும் சரி பார்த்தவங்களுக்கும் பிடிச்ச படமா நடந்தது. அண்ட் இப்போ வீட்டுல விசேஷம், இந்த வீட்டுல விசேஷம் ரிலீஸ் ஆன டைம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான டைம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக் அப்புறம் தியேட்டர்லாம் திறந்து எல்லா மக்கள்லாம் வந்து 200 கோடி 300 கோடி படத்துக்கு தான் தியேட்டருக்கு வருவாங்க, மற்ற படங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல இருந்து பாக்குற மூட்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது, இருக்கு இன்ஃபேக்ட். அதை மீறி எங்களுக்கு எங்க படத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா யதார்த்தமும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. நான் சொல்றது இது என்ன படம், இந்த படத்தோட சைஸ் என்ன, இந்த படத்தை எவ்வளவு பட்ஜெட்ல எடுக்கணும், எத்தனை நாள்ல ஷூட் பண்ணோம், 40 நாள் ஷூட் பண்ணோம், திருப்பி சென்னை வந்து நாங்க ஒரு பேட்ச் ஒர்க் கூட எடுக்கவே இல்லை. சோ கரெக்டா எப்படி ஷூட் பண்ணோம், அதை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம், யார் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ், எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணணும், அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பயங்கரமா யோசிச்சு பிளான் பண்ணி, அதே நேரத்துல இந்த படத்தை வந்து ஜி ஸ்டுடியோஸ், போனி கபூர் அவர்கள், ரோமியோ பிக்சர்ஸ்ல இருந்து ராகுல் மூணு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இதுல குறிப்பா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாம ஒரு கடைநிலை ஊழியன் மாதிரி பக்காவா பிளான் பண்ணி இந்த படத்தை பிசினஸ் பண்ணினாரு. அது வந்து இந்த படத்தோட சேட்டலைட் ஆகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், இல்ல சேட்டலைட் டிஜிட்டல் தியேட்டரிக்கல் ஓவர்சீஸ் ஆடியோ கேரளா கர்நாடகா இது எல்லாம் சேர்ந்து அவர் பண்ண கரெக்டான ஒரு பிசினஸ்னால இந்த படம் இன்னைக்கு நம்ம பேசிருக்கிற டைம்லயே மூக்குத்தி அம்மனோட அதிகமான காசை ப்ரொடியூசர்ஸ் கீட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். அண்ட் அது எங்களுக்கு ஒரு யங் டீமா ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா மூக்குத்தி அம்மன்ல கூட வந்து நயன்தாரா இருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்டார். இது வந்து எங்களோட டீம் மேல இருக்கிற நம்பிக்கை, நல்ல நடிகர்கள் நல்ல கதை இருக்கு அப்படின்றத 100% நம்பி தைரியமா நாங்க ரிலீஸ் பண்ணிடோம். அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், இப்போ பெரிய பெரிய 50 கோடி 60 கோடி 100 கோடின்னு போட்டு படம் எடுத்து அதுல கிடைக்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டோட இந்த படம் இன்னைக்கு தேதியிலேயே வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. சோ இந்த வருஷம் முடியும் போது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கிற இதுக்கப்புறம் வரப்போட படங்கள்ல டாப் ப்ராஃபிட்டபிள் லாபகரமான படங்கள்ல வீட்டுல விசேஷம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு வாரம் கூட இன்னும் முடியல இந்த ரன்ல தான். இது எதுக்கு இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து சக்சஸ் அப்படின்னும் போது அது கண்டிப்பா வந்து என்ன நடந்திருக்கோ அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சும்மா ஒன்று சொல்லி அது இல்லைன்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படின்னும் போது அதை ஷேர் பண்ணுவேன். ஆனா பர்சனலா சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட பெரிய சந்தோஷம் சக்சஸா நான் நினைக்கிறது என்னன்னா, எப்பவுமே நான் நினைப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேருக்கும் எனக்கு தெரிய தேவையில்லை என்ன, ஆனா அது ஒரு நம்ம ஒர்க் டச் ஆயிருக்கு, ஏதோ ஒரு விதத்துல அவங்க லைஃப் நம்ம டச் பண்ணிருக்கோம், நம்ம ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் அப்புறம் இந்த வீட்டுல விசேஷம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கும் போது இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு அழுது எமோஷனலா கனெக்ட் ஆகி இந்த படத்தை பாக்குறத தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்ல தியேட்டர்ல போய் நாங்களே டைரக்டா பார்த்தோம். இன்னைக்கு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல வர ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமான சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டது காரணம் என்னன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் தான்.
உண்மையா 100% நம்ம மேல இவன் படமா இவங்க ஆர்ஜி பாரதி டீம் படமா குடும்பத்தோட தைரியமா வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த வீட்டு விசேஷம். அந்த வகையில இது எங்களுக்கு 100% சக்சஸ் ஆன படம். அண்ட் இன்னொரு விஷயம், நேத்தி கூட சோசியல் மீடியால ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா பேசி இருக்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். சோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து 5 மணிக்கு ஆள் உள்ள போய் அடிச்சு மோதி டிக்கெட் வாங்கி பார்த்த படம் கிடையாது. ஸ்லோவா வேர்ட் ஆஃப் மவுத்ல ஒவ்வொரு ஷோவா கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரைடேவோட சாட்டர்டே பெட்டர், சாட்டர்டேவோட சண்டே பெட்டர், வீக் டேஸ் நல்லா இருக்கு, இப்ப செகண்ட் வீக் தேர்ட் வீக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸே சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ முதல் முதல் இந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்க ஆரம்பிச்சதுன்னா ப்ரெஷ் ஷோல இருந்து ஆரம்பிச்சது. அந்த ஷோ தான் வந்து வேர்ல்ட் வைட் நாங்க போட்ட முதல் ஷோ. அந்த ஷோல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் அதே அளவுக்கு பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. இது இன்னும் இந்த வாரமும் மக்கள் கிட்ட நீங்க போய் சேப்பீங்கன்றதுனால தான் ரொம்ப செகண்ட் வீக் முன்னாடி இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக் கண்டிப்பா வேணும், நன்றி சொல்லணும் இந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்படின்றது தான் இது. இல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த நம்பர் ஒன்லி சக்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனாலதான் நான் இதை பத்தி இவ்வளவு நேரம் டீட்டெயிலா பேசணும். பட் அஸ் அ டீமா எங்களுக்கு வந்து 3 படம் எடுத்திருக்கோம். ரொம்ப யங் டீம், எந்த பேக்ரவுண்ட் சினிமா எல்லாம் இல்ல, யாருக்குமே கிடையாது, நாங்களே வந்த டீம். ஆனா எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த நம்பிக்கை, மக்கள் கொடுக்கற நம்பிக்கை தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டு டூ பெட்டர் ஒர்க். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும், கரெக்டா வேலை செய்யணும்ன்றதுனால ரொம்ப ஸ்லோவா 1.5 வருஷத்துக்கு 1 படம், 1 வருஷத்துக்கு 1 படம் எடுக்கிறோம். இப்ப வரைக்கும் நான் இது யாருக்குமே சொன்னதில்ல, எந்த இதுக்கும் இந்த வீட்டுல விசேஷம் ரிலீஸ் பண்ணி ஒரு 75 இன்டர்வியூ கொடுத்திருப்பேன். அந்த 75 இன்டர்வியூ இருக்கும் எதுலையுமே சொன்னதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற விஜய் சார், அவருக்கு காலையில நான் விஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அதை வெளில ஷேர் பண்ணலாமே, நான் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஈ சார் ப்ளீஸ் பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்றேன். இந்த வருஷம் January 27th வந்து எனக்கு வந்து விஜய் சாருக்கு கதை சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ விஜய் சார் கதை சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, லைஃப்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலா அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்ற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாசத்துல என்னால் அது ஒண்டிதான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்டு அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டாரப்பா, நான் வந்து காமெடியா ஃபேமிலியா ஒரு மூக்குத்தியம்மன் மாதிரி உங்க ஸ்டைல ஒன்னு எதிர்பார்த்தேன், என்ன ரொம்ப பெருசா இருக்கு, எவ்வளவு டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டாரு. நாங்க சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் ஒரு 1 இயர் ஆகும் சார் அப்படின்னா, என்னப்பா எப்படி சொல்ற 1 வருஷமா அப்படின்னா, ஆமா சார் நாங்க வந்து வீட்டுல விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அதை எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாசம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னன்னா படம் செம்மையா வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், தவிர யாருமே என்ன நம்பி வந்தமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுதான். சோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்கும் போதே அப்படின்னா, உங்க மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும் போது எனக்கு கண்டிப்பா படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது, செம்மையா இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங், பாக்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பரா இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொன்ன. அப்ப அவர் சொன்னாரு, இது மட்டும் இல்லப்பா, எதுவா இருந்தாலும் உடனே வந்து சொல்லு, எப்போனாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, இப்ப தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்றேன், இல்லைன்னா 87 பண்றேன், நாங்க இங்க ரொம்ப நாள் இருக்க போறோம், அதனால வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு அதேதான் இங்க இந்த இடத்துல மறுபடியும் சொல்றோம். சோ அவசர அவசரமா வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமா வந்து ஏதாவது வாய்ப்பு வந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சினிமால நாங்க ரொம்ப வருஷம் ஆஸ் அ டீமா பயணப்பட ஆசைப்படுறோம். அந்த பயணத்துக்கு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறது உந்து சக்தின்னு நினைக்கிறது மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு தியேட்டர்ல பாக்குற மக்கள் அவ்வளவு சந்தோஷமா படத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி பாக்குற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். சோ தட் ட்ரஸ்ட் இஸ் மை லீப் ஆஃப் ஃபெய்த் இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ டு டூ பெட்டர் இன் லைஃப். இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட், இவ்வளவுதான் என்கிட்ட இருந்தது பேசுறதுக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு சில நேரத்துல வந்து இந்த படம் ஆரம்பிச்சு இப்பதான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு நம்ம புதன்கிழமை பேசிட்டு இருக்கோம். பட் 2வது வாரம் 3வது வாரம் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு கிடையாது, 100 பேரை யாருமே கொலை பண்ணல அப்படின்னும் போது இந்த 2K kids இல்லைன்னா இன்னைக்கு அதிகமான வன்முறை படங்களை பாக்குற யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபேமிலிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் எங்களுக்கு மூக்குத்தியம்மன் எல்கேஜியோட 100% பாசிட்டிவா இந்த படத்துல இருக்கு. பெருசா யாருமே இந்த படத்தை வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகேன் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நன்றி எங்களோட யங் டீம் எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுறதுக்கோ அவங்க சார்பா அவங்களுக்கு ஒரு நன்றி. பிளீஸ் சரவணன் சார், அவர் வந்து கொஞ்சம் யங் கிடையாது, மனதளவில் அவர் கொஞ்சம் யங். கார்த்திக் முத்துக்குமார் கேமராமேன், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர், அண்ட் செல்வா ஆர்கே எடிட்டர், அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ராகுல் நான் சொன்ன மாதிரி
ஒரு பயங்கரமான லாஸ்ட் எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில அப்படியே உயிரை கொடுத்து வேலை செய்யறாரோ அந்த மாதிரி வேலை செஞ்சு இதுக்குள்ள முன்னாடி வந்து பிரஸ் மீட் பண்ணது கிடையாது, யார்கிட்டயும் போட்டோ கூட கொடுத்தது கிடையாது. அவரும் இந்த படத்தோட பெரிய பில்லர் பேக் போர்ட் அண்ட் கரெக்டான பிசினஸ் அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு டெரிமேங்களால இந்த கோட் எல்லாம் போட்டுன்னு வந்து இது ப்ராஃபிட்டபிள் படம், இந்த வருஷத்துல உனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா கொடுத்த படம்னு சொல்ல முடியுது. சோ தேங்க்யூ ராகுல் அண்ட் எங்க டீம் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். குவெஸ்டன்ஸ் இருந்தா நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன்.